வணக்கம். இன்னைக்கு முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு பல்லு முளைக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா, எப்போ பல்லு முளைக்கும், எத்தனை பல்லு முளைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறையா குழந்தைகளுக்கு பல்லு முளைச்சுது அப்படின்னாவே பிரச்சனைகள் வருங்கிற நம்பிக்கை நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுசு இருந்துச்சுங்க. அதாவது ஹிப்போக்ரட்டஸ் காலத்திலிருந்து 17, 18, 19 நூற்றாண்டின் ஆரம்பத்து வரைக்குமே இந்த நம்பிக்கை இருந்துச்சு. காரணம் என்னென்னா, இந்த பல்லு முளைக்கிற காலம் இருக்குது பார்த்தீங்களா, 6 மாதங்களிலிருந்து 12 மாதம், இது வந்து குழந்தைகளுக்கு தொல்லைகள் வரக்கூடிய நேரம். தாயினுடைய தாய்ப்பாலிருந்து கிடைத்த எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு நோய் நிறையா வந்துச்சு. அதனால் 17ஆம் நூற்றாண்டில் என்ன நினச்சாங்கன்னா, 10ல் 1 குழந்தை இறந்து போகிறதுக்கு இதுதான் காரணம்னு நினச்சாங்க. 18ஆம் நூற்றாண்டில் 12-13% குழந்தைகள் இறப்புக்கு காரணம் இதுதான் நினச்சாங்க. அதன் தொடர்ச்சியாகவே குழந்தைகளுக்கு சளி, காய்ச்சல், தொண்டவலி, காது வலி, காது சீல், வாயை சுற்றி செகப்பாக வர்றது, அம்மை, நிமோனியா, ஜன்னி அப்படின்னு நிறைய காரணங்கள் இந்த பல்லு முளைக்கிறதுனால வருதுன்னு நினச்சாங்க. பிறக்கும்போது குழந்தை பல்லோட பிறந்துன்னு வச்சுக்கோங்க, அதை இது ஐயோ ஆபத்துங்க, குடும்பத்துக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்பினாங்க. பல்லு முளைச்ச குழந்தைக்கு அந்த பல்லை பிடுங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. சிலர் பிடுங்கி விடுவாங்க, சிலர் வேண்டான்னு விட்டுருவாங்க. பல்லு முளைக்கிற காரணத்தினால தான் இந்த பிரச்சனை வருதா அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க. குறைந்தபட்சம் ஒரு 2000 குழந்தைகளை கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த முடிவை சொன்னாங்க. என்னென்னா, பல்லு முளைக்கிறதுக்கும் சளிக்காய்ச்சல், வாந்தி வயிற்றுப்போக்கு, ஜன்னி, நிமோனியா, மற்ற வேறு என்னென்ன சொல்கிறோமோ அத்தனையும் காரணம் இல்லைன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. இல்லிங் ஒருத்தின்னு ஒரு குழந்தைகள் நிபுணர் அழகாக சொன்னார், பல்லு முளைக்கும்போது நடப்பது ஒன்றே ஒன்று தான், என்னென்னு தெரியுங்களா, பல்லு முளைக்கிறது தான், அதை தவிர வேறு எதுவும் நடக்காது. அதனால் பல்லு முளைக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பல்லு முளைக்கும் போது என்ன நடக்கும், குழந்தைக்கு முதல்ல பல்லு எப்போ உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 4 வாரத்தில் பல்லு முளைப்பதனுடைய ஆரம்பம் கருவிலேயே உருவாகிறது. அது 11 வாரத்தில் ஓரளவு நிறைவு பெறுகிறது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த கீழ்த்தாடையிலிருந்து குழந்தையினுடைய பல்லு அப்படி மெதுவாக மேலே வந்து 6 மாத அளவுக்கு வெளியே அப்படியே முட்டிட்டு வருது. இந்த 6 மாத அளவில் வரும் முட்டிட்டு வரும் பல்லு வருது பார்த்திங்களா, அது டென்டல் ஃபாலிக்கிள்மாங்க. அது வெளியே விரியும் போது அந்த டென்டல் ஃபாலிக்கில் நிறைய சைட்டோகை, நீக்கோசனாய்ட்ஸ், வளர்ச்சி ஊக்கிகள், இயக்குநீர்கள் எல்லாம் இது இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், நைநெய்னாலும். மேல் பல் முன்னாடி வந்துருச்சுன்னா இவன் முரடனாக இருப்பான்னு சொல்லுவாங்க. கீழ்ப்பல் முன்னாடியே முளைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அறிவாளியாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இந்த பல்லு முளைப்பதற்கு வேறு காரணங்கள், ஏன் முளைக்கலை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது முக்கியம். என்ன காரணங்கள்னா, தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்குது அந்த குழந்தைக்குனா, அல்லது எலும்பு வளர்ச்சி இல்லை, எலும்பு திசுக்கள் வளர்ச்சி இல்லை பாதிப்பு இருந்தால் இது தள்ளி போகும். வைட்டமின் டி சத்து குறைச்சல்னால வரக்கூடிய ரிக்கட்ஸ் நோயினாலையும் இது பாதிப்பு ஏற்படலாம். இது தவிர குழந்தைக்கு பல்லு முளைப்பதற்கு தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. 1% குழந்தைகளுக்கு 4 மாதத்திலேயே முளைக்கும், 1% குழந்தைகளுக்கு 12 மாதம் ஆனால் கூட முளைக்காது. இந்த 2 வயசுக்கீழே இருக்கிற குழந்தைக்கு எவ்வளவு வயசு அப்படிங்கிறத மாதத்தை கணக்கு பண்ணி அதில் இருந்து 6ங்கிற எண்ணிக்கையை கழித்தோம்னா இருக்க வேண்டிய பல் எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த குழந்தை 12 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முளைச்சிருக்க வேண்டிய பல்லு அப்படின்னா 6 பற்கள் இருக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் பல்லு முளைப்பது அப்படிங்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு முதல்ல சொன்ன மாதிரி பிறக்கும்போதே பல் முளைச்சிருக்கும், அந்த பல் தேவையில்லாத பல்லும் இல்லை, அதிகமான பல்லும் இல்லை, அந்த பல் வழக்கமாக முளைக்க வேண்டிய பல் காரணங்களினால
தானே முன்னாடி முளைச்சிருக்கு, அதை பிடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது பால் குடிப்பதற்கு தாய்க்கு பிரச்சனையோ மார்பிள் காயத்தை ஏற்படுத்தினால் மட்டும் அந்த நேட்டல் டீத் அப்படிங்கிறத எடுத்து விடலாம். இல்லைன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ரோமானிய பேரரசர் சீசருக்கு கருவிலேயே பல் இருந்துச்சு, அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமாகவும் சொல்லுவாங்க. முதல்ல சொன்ன மாதிரி சில குடும்பங்களில் இது பிரச்சனையை உண்டு பண்ணும் விஷயமாகவும் சொல்லிப்பாங்க. சரி, பல்லு முளைக்கும் போது என்ன தான் நடக்கும் அப்படின்னா, பல்லு முளைக்கும் போது முதல்ல சொன்ன மாதிரி அந்த சைட்டோகைன் இக்கோசினாய்ட்ஸ் வளர்ச்சி இயக்குநீர் அந்த டென்டல் ஃபாலிக்கல் இருக்கிறதுனால பல்லு முளைக்கிற இடத்துல லேசாக வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் இருக்கிறதுனால குழந்தை அழும், நைனைன் இருக்கும், அரிப்பாக இருக்கும், அந்த இடத்துல தேய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணும், கொஞ்சம் தூங்கிறதுக்கு சிரமம் வரலாம், சில நேரங்களில் வாயில் உமிழ்நீர் ஒழுகலாம். இதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் வராதுங்க. காதை பிடிச்சி இழுக்குது, நைனைன் இருக்குது, சாப்பிடல, சோர்வாக இருக்குது, சுறுசுறுப்பு இல்லைன்னா குழந்தைக்கு பல்லு முளைச்சதுனால தான் இந்த பிரச்சனைன்னு நினைக்காம வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, சில வைரஸ் தொற்றுகள் இருக்கா, வேறு ஏதாவது தொல்லை இல்லைன்னு உறுதி செய்ததுக்கு பிறகுதான் பல் முளைப்பதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்கிறத கடைசியாக இல்லைன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம நம்ப வேண்டும். சரி, என்ன செய்யலாம்? வலி இருந்து உங்களுக்கு தெரியும், பேராஸ்டமால் எல்லா வீடுகளிலும் இருக்கும். அந்த குழந்தையின் வயதிற்கும் எடைக்கும் ஏற்ப பேராஸ்டமால் மருந்தை தந்தால் அதே போதும், வலியை குறைத்துவிடும். அரிக்குது, வலிக்குது, விரல் கொண்டு போகுது கை விரல் அப்படின்னா குறுகுறுன்னு இருக்குன்னு அர்த்தம். இந்த குறுகுறுன்னு இருக்கிறதுக்குனால நாம் இந்த குழந்தைகளுக்கு அந்த குறுகுறுப்பு தன்மையை போக்குவதற்காக வேக வைத்த காய்கறிகளையோ பழங்களையோ தரலாம். அது கடிக்கும்போது அந்த குறுகுறுப்பு தன்மை குறையலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, இந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற ஒரு வழக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலங்களில் இந்த மாதிரி வசதியான குடும்பங்களில் பிறந்த குழந்தைகள் பல் முளைக்கும் போது அந்த ஈரில் பல் வெளிப்படும் போது ஏற்படக்கூடிய வலியினால் அழும்போது அதை தடுப்பதற்காகவும் குறைப்பதற்காகவுமே அவங்க சில்வர் தேக்கரண்டையை தந்தாங்களாம். அதனால தான் அந்த வழக்கு வந்துச்சு அப்படிம்பாங்க. பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னா பல் முளைக்கும் போது ஏற்பட்ட வலியை தவிர்ப்பதற்காக சில்வர் தேக்கரண்டியை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வசதியுள்ள இடம் அப்படிங்கிறத சொன்னது தான் சொல்ல வந்தாங்களாம். அதனால் பெற்றோர்களே, நம்ம குழந்தைக்கு பல்லு முளைக்கிற காலம் 6-12 மாதம் வரைக்கும், முக்கியமாக முதல்ல வரக்கூடிய பால் பற்கள் 6ஆம் மாதத்தில் ஆரம்பித்து 2.5 வயசு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு முளைக்கும். அதனால் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நோய்கள் வரக்கூடிய காலகட்டம். கைகளையும் விரலையும் எங்கெங்கேயோ வச்சு குழந்தை மண்ணிலையும் அழுக்கிலையும் புரண்டு எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட்டு பல இடங்களில் ஓடி ஆடி எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய நேரம். அதனால் குழந்தைக்கு பலவிதமான நோய்கள் வரும் வாய்ப்பு அதிகம். அதனால தான் இந்த வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், வாந்தி, காது சீழ், தொண்டைவெளி உள்ளிட்ட அனைத்து நோய்களும் வருகின்றன. வயிற்று வலி முதற்கொண்டு அனைத்து நோய்களும் வருவதற்கு காரணம் பல் முளைப்பதல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லிங்கர் சொன்ன மாதிரி நத்திங் ஹேப்பன்ஸ் இன் டீ தெரப்ஷன் எக்ஸப்ட் டீ தெரப்ஷன், அவ்வளோதான். மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.